இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சேடான நியூஸ், அதை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணலாம்னு எனக்கு தோணுச்சு. நம்ம வந்து பீட் ஆஃபீஸ் வந்து ஆசையாக வந்து வாங்கியிருந்தோம் பார்த்தீங்களா, பெரிய அதாவது ப்ரீடிங் சைஸ் வந்து பீட் ஆஃபீஸு, ஸோ 50 இது வாங்கியிருந்தோங்க. அந்த 50 வந்து ஒரு 10 கூட பிழைக்காதுன்னு தான் நினைக்கிறேன், அந்தளவுக்கு வந்து மோசமாயிடுச்சு. எனக்கு வந்து வாங்கி அந்த இதில் நம்ம வந்து வீடியோ பண்ணும்போதே ரெண்டு இதுக்கிட்ட இறந்துருந்துச்சு. நான் கண்டிஷன் வந்து பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதுக்கு எவ்வளோதான் கண்டிஷன் வந்து நான் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணாலுமே அது முக்கால் மணி நேரத்தில் ஒரு 10 மீன் காலியாச்சு. அதுக்கடுத்து அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆயிடுச்சிங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவங்க வந்து அனுப்பிவிட்டவங்கள்ட்ட நான் கால் பண்ணி கேட்டாலும் அவங்க சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணால, அவங்க வந்து ஒரே இது, அதாவது நாங்கள் இது பண்ணும்போது கரெக்டாக இருந்துச்சு, ஆனால் மித்த ஃபீமேல் பீட்டா மட்டும்தான் அப்படி இருக்குது, மேலாம் நல்லா தானே வந்திருக்கு. ஸோ ஃபீமேல் பீட்டா ஃபீஸ் மட்டும்தான் இப்படி வந்திருக்கு அப்படின்னா அது அவங்க மேலே தானே தப்பு. டிரான்ஸ்போர்ட்டில் இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா எல்லா மீன்களுக்கும் அடி வாங்கியிருக்கணும், ஆனால் கரெக்டாக பர்டிகுலராக வந்து ஃபீமேல் பீட்டா ஃபீஸ் மட்டும் காலியாக இருக்குன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவங்ககிட்ட நான் எவ்வளோ சொல்லி பார்க்குறேன், அவங்க ரெஸ்பான்ஸ் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. பார்த்துக்கோங்க, நம்ம குளத்தூரில் வந்து நம்ம நேரில் போய் எடுத்தோம்னா கொஞ்சம் பார்த்துருந்துருந்துருக்கலாம். அவங்களாம் அனுப்பிடுறது அவங்க நம்பி தான், நம்ம காசு அதிகமாக காசுங்க, அது அவ்வளோ ரூபா கொடுத்து நம்ம இது பண்ணியும் இந்த மாதிரி வந்து இது பண்ணுறாங்க குளத்தூரில். அந்த கடை இதை வந்து சொல்லணும்னு எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ இந்த மாதிரி இருக்காங்க. உங்களுக்கு எதாவது தெரிஞ்ச கடைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்கள், அடுத்து ஹோல்சேலில் வந்து கண்டிப்பாக எடுத்து பார்க்கலாம். அதுபோக அந்த மீன்கள்லாம் காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. எப்படி அடி வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். அந்த ஃபின் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக இது பண்ணலை. எவ்வளோதான் கண்டிஷன் வந்து பண்ணிட்டேன், ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் வந்து கொடுக்கறதுக்கு உரிய இது போட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாதாம் லீஃப் ஆட் பண்ணியாச்சு, அதுக்கடுத்து சால்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு, எல்லாமே வந்து பக்காவாக பண்ணியிருக்கோம். இருந்தாலும் அதை பிழைக்க வைக்க முடியல. வேறு ஏதாவது கண்டிஷன் வந்து பண்ணுறதுக்கு மெத்தட் இருந்தால் சொல்லுங்கள். ஏன்னா அந்த ஒரு 10 மீன் கிட்ட தான் உசுரோடு இருக்குது, அதனால் நம்ம காப்பாற்ற முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மித்த மீன்கள்லாம் எதுவுமே பிழைக்கலைங்க, எல்லாத்தையும் இதாயிடுச்சு. ஸோ ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா காசு கொடுத்து ஆசையாக நம்ம மீன் வந்து ஃபிஷ் லவ்வர் நம்ம, ஸோ அதனால் ஆசையாக நம்ம வந்து ஒரு மீன்களை எடுத்து எனக்கு நம்மளுக்கு நல்லா இருந்தால் தான் நம்ம சேலே வந்து பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து வந்தது ரொம்ப ரொம்ப கஷ்டமாகி போயிடுச்சுங்க. சரி ஓகே, பார்த்துக்கலாம். அடுத்த தடவைக்கு வந்து வேறு மாதிரி வந்து நம்ம மீன்கள் வெரைட்டி வந்து எடுக்கலாம், கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் எடுக்கணும். இந்த தடவை பயங்கரமான அடிங்க, பயங்கர லாஸு. சரி ஓகே, அடுத்து பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து சப்போர்ட் தாங்க. அடுத்தடுத்து நம்ம வந்து கடை அப்டேட் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நாள் கொடுக்குறேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கடை அப்டேட் வந்து கேட்டிருந்தாங்க, அடுத்து கடை லொக்கேஷனும் கேட்டிருந்தாங்க, நான் பின் பண்ணுறேன் அந்த கடை லொக்கேஷன் வந்து பாருங்கள். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து பார்த்துக்கலாம். எனக்கு அந்த மீன்கள் இறந்தது தான் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. நேற்றுனா அப்படியே ரொம்ப இதாகிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, அதை ஷேர் பண்ணலான்னு எனக்கு தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.